அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ரேமா வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:3 சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்றப்போகிறார். சாம்பல் என்றால் என்ன அர்த்தம்? சாம்பல் என்றால் ஏதோ ஒன்று இருந்தது, அது தீக்கிரையாக்கப்பட்டது, அது அழிந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போன அந்த சாம்பலிலிருந்து நான் உனக்கு சிங்காரத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன, முடிந்து போனவைகளை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றப் போகிறார். அது மட்டுமில்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். உங்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க புலம்பி தவிக்க போகிறதில்ல, ஒரு சந்தோஷத்தினுடைய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இன்ற நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பு முனையின் நாளாக மாறப்போகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரப்போகிறது. உங்களுடைய அழுகைக்கு பதிலாக ஆனந்த தைலம் வரப்போகிறது. உங்கள் துயரத்துக்கு பதிலாக துதியின் ஆடை வரப்போகிறது. God bless you. Have a wonderful day.